சற்று முன்பு முக்கிய அறிவிப்பு. அனைத்து ஆசிரியர்கள் கல்வி பணியாளர்கள் கொரோனா தடுப்பூசி போட வேண்டும் பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தல். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகின்ற காலங்களில் நம்மளுடைய டிஆர்பி தேர்வுகள் மற்றும் மற்ற அனைத்து தேர்வுகளுக்கு இவர்கள் தான் இன்விஜிலேட்டராக இருப்பார்கள். எனவே பள்ளிக்கல்வித்துறை இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத கல்வி பணியாளர்கள் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா இரண்டாம் அலை பரவலை தடுக்க முழு ஊரடங்கு உள்ளிட்ட பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தி உள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை வழிகாட்டி நெறிமுறைகளுக்கு நல்ல பயனும் கிடைத்து வருகிறது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 215,000 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வர்றாங்க. ஸோ 215,000 ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக இது அமைகிறது. பெரும்பாலான முன்கள பணியாளர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளனர். இருப்பினும் கல்வித்துறையில் பணியாற்றும் அனைவரும் கட்டாயம் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. குறிப்பாக ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அல்லாத பணியாளர்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசியை கட்டாயம் போட்டுக்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி வருகிறது. சென்னை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சென்னை மாவட்டத்தில் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் அல்லாத கல்வித்துறை பணியாளர்கள் வரும் ஜூன் 20 தேதிக்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தி உள்ளனர். இதேபோல் பல்வேறு மாவட்டங்களில் கல்வி பணியாளர்கள் அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கலெக்டர் விஷ்ணு ஏற்பாட்டில் ஏற்கனவே 3 கட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு ஏராளமான ஆசிரியர்கள் அலுவலர்கள் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொண்டுள்ளனர். மேலும் இதுவரை தடுப்பூசி போடாதவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டு வருகின்றனர். கல்வித் தேர்வு மற்றும் தேர்வு பணிக்கோ இவர்களது பணி முக்கியம் என்பதால் அதற்கேற்ப ஆயத்தமாக இருக்க கல்வித்துறை இந்த ஏற்பாடுகளை செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இனி வருகின்ற தேர்வு காலங்களில், அதாவது டிஆர்பி டெட் தேர்வுகளுக்கு இவர்களை பயன்படுத்திக் கொள்ள நம்மளுடைய கல்வித்துறை முக்கிய ஒரு அறிவிப்பாக இதை வெளியிட்டுள்ளது. இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், நண்பா.